ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 7 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு லைவ் அப்டேட்டில் நடந்த விஷயங்கள் பற்றி தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எம்ஸ் வந்து வேறு லெவலில் ஒரு பஞ்ச் ரீலாக் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு டாஸ்க் வந்து வைக்கப்படுது. அதில் சும்மா தீயான ஒரு டைலாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வருது. ஜோவிகாவுக்கும் பிரதீப்புக்கும், தினேஷுக்கும் பிரதீப்புக்கும், அர்ச்சனாவுக்கும் வந்து பிரதீப்புக்கும், மாயாவுக்கு, ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து வருது. ஸோ தட் இஸ் பயங்கரமாக இருந்தது அப்படிங்கிறது தான். ஸோ அதில் தினேஷோடைய இது ரொம்ப யூனிக்காக இருந்தது. என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிஷமும் நான் வந்து நானாக செய்துடா அப்படின்ற மாதிரி ஹெச்எம்ஸ் கிட்ட பிரதீப் பேசுகிற மாதிரி சொல்கிறாரு. அடுத்து தினேஷ் வந்து பிரதீப் கிட்ட பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு டயலாக் வந்து பேசுகிறாரு. அதாவது வாழ்க்கை ஒரு வட்டண்டா, அதில் ஜெயிக்கிறவன் தோப்பான் தோக்குறவன் ஜெயிப்பான் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பேசுகிறாரு. அது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ உனக்கு வெற்றி நிரந்தரம் இல்லை தம்பி, நீ கீழே விழவும் வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தினேஷ் வந்து ஒரு பஞ்சு. அர்ச்சனா வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப்புக்கு என்ன பஞ்சு விட்றாங்க அப்படின்னா, நீ அடித்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் சும்மா 10 பேர் அடிச்சுட்டான் அவளடா, அடித்தது எல்லாமே 10 பேரும் டான்டா அப்படின்ற மாதிரி ஒரு டயலாக். அடுத்து ஜோவிகா வந்து பிரதீப்புக்கு வந்து நீ பிடுங்கினது எல்லாமே தேவையில்லாதானே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. அடுத்து சரியா, அடுத்து பிராவோ வந்து மாயாக்கு சொன்னது செமையாக இருந்தது. என்ன அப்படின்னா, பெண் தானே, பெண் சாஃப்டாக இருப்பான்னு நினைக்கிறேன், நான் வந்து ட்ரக்டான ஆள் அப்படின்ற மாதிரி அது ஒன்று சூப்பராக இருந்தது. அப்புறம் விக்ரம், பாசத்துக்கு முன்னாடி தான் நான் பனி, பகைக்கு முன்னாடி நான் வந்து புலி அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் டயலாக் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் ஜோவிகாவுக்கு சொன்னது நல்லா இருந்தது. ஏன்னா அவங்க எப்பயுமே அப்படி தான், பாசமாக இருந்தால் வேறு லெவலில் இருக்காங்க, அவனை வேறு மாதிரி இருந்தால் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அடுத்து ஐஷு நிக்சன் தான் காமெடி. நிக்சன் ஐஷு கிட்ட என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதை பார்த்தா டம்மியாக இருக்கான், பண்ணுறதெல்லாம் பயங்கரமான விஷயமா இருக்கே அப்படிங்கிறோம்ல, அந்த மாதிரி இவன் என்னத்தை அப்படி பார்த்தேன் அப்படிங்கிறது தெரியல. சரியா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப் அவருடைய பதிலடி வந்து கொடுக்கணும்ல எல்லாத்துக்கும். ஸோ அதை வந்து வந்து கொடுத்துட்ருக்காரு. அதாவது ஜோவிகா வந்து இந்த இஷ்யூ கூல்ஸ்லெஸ் இஷ்யூ இருக்குல்ல, அது வந்து கரெக்டான அந்த இடத்துல வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறாரு. கூல்ஸ்லெஸ் இஷ்யூவில் அணி திரட்டி என்னை வந்து உனக்கு செய்கிறதுக்கான சம்பவம் ஏகப்பட்டது வந்து கிடந்துச்சு, ஆனால் அதெல்லாம் நீ விட்டுட்டு கூல்ஸ்லெஸ் மேட்டர் எடுத்து ஒரு அணி திரட்டி என்னை வந்து உரிமை குரல் எடுக்க வச்சு என்னென்னமோ செஞ்சு என்னை வெளியேற்றணும் நீ நினச்சிட்ட பார்த்தியா, அங்கே எனக்கு வந்து தெரிஞ்சு போச்சு உன்னுடைய ப்ளே எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனாலேயே நான் வந்து பார்த்தோன்னா உங்ககிட்ட வந்து ரியாக்ட் பண்ணல, நீ என்னாலும் அதை பண்ணிக்கோ, அதை பற்றி எனக்கு பெரிய கவலை கிடையாது. சரியா, ஏன்னா நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்ற மாதிரி வேலையாக போடுறாரு. ஸோ எல்லாருமே அவங்கள மீறி கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸல் ஆகிட்டாங்க அப்படிங்கிறது தான் வந்து பார்க்க முடியுது. அதே மாதிரி பிரதீப்புக்கு வந்து ஜோவிகா கொடுத்தது அப்படிங்கிறது, நீ கொடுங்குறதெல்லாம் தேவையில்லாதானே அப்படிங்கிறது அவரையும் வந்து ஒரு ட்ரிகர் பண்ணிருச்சு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ ஜோவிகா நிஜமான ஒரு டஃப்பான காம்படிஷனாக வந்து பிரதீப்புக்கு வந்து இருப்பாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஃபீல் வந்து ஆகுது. அதுபோக எல்லாருமே வந்து ஹெச்எம்ஸ்லாம் வந்து பயங்கரமான ஒரு பஞ்சு தான். அதாவது சிங்கம் சிங்கிளாக தான் வரும் அப்படின்ற மாதிரி விசித்ரா வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரதீப்புக்கு சொன்னதாக இருக்கட்டும். ஸோ மேக்ஸிமம் எல்லாமே பிரதீப்பு தான் வந்து சொல்கிறாங்க, நம்ம அதுதான் வந்து பார்க்க முடியுது அப்படிங்கிறது தான். அடுத்து மார்னிங் சாங்கை வந்து டீகோட் பண்ணுறதுக்கு பிரதீப் வந்து சில விஷயங்கள் வந்து பண்ணிகிட்டு இருந்தார். அதாவது நீங்கள் இந்த சாங் பார்த்துருப்பீங்கல்ல, வள்ளியே சக்கரவள்ளி, அந்த சாங்கில் வந்து உங்கள் அம்மா ஏன் அத்தை தாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காருல, அது வந்து இப்போ ரவீனா கூட உட்காந்து பில்லோ ஃபைட்டு தான் பண்ணிகிட்டு இருந்தானா நிக்சன், அப்போ வந்து காஃபி குடிக்கிற மாதிரி காஃபி குடிச்சிட்டு உங்கள் அம்மா ஏன் அத்தை தாமா அப்படின்ற மாதிரி வெறுப்பேற்றிட்டு இருந்தார் பிரதீப். ஆனால் செம்ம கடுப்பாய் நிக்சன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவனெல்லாம் எது பெற்று விட்டாங்க, இவனெல்லாம் தூக்குப்பாடி செத்துருக்கலாம் இவனை பெற்றதுக்கு அப்படின்ற மாதிரி ஃப்ளோவில் வந்து ஒன்று சொன்னார். சரியா, ஸோ அதுவும் வந்து தவறு தானே. ஸோ என்ன தான் வந்து டீஸ் பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு வார்த்தை, இவனை மாதிரி ஒரு பெற்றதுக்கு அவங்க வீட்டில் தூக்குமாடி செத்துருக்கலாம் அவங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ பிரதீப்பும் அவங்க அம்மா செத்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னது நியாயப்படுத்துகிற மாதிரி தானே இருக்குது. ஸோ எல்லாமே தப்பு தான் அப்படிங்கிறது தான். பட் பிரதீப்புடைய மிஷன் சக்ஸஸ் ஆகிடுச்சு. நிக்சனை ட்ரிகர் பண்ணணும்னு நினச்சாரு, நிக்சனை பயங்கரமாக ட்ரிகர் பண்ணார், நிக்சனும் வந்து ட்ரிகர் ஆகிட்டு அவன் வந்து கன்ஃபியூஷனில் இருக்கேன், கன்ஃபியூஷனில் கண்ணு ஃபியூஸ் ஆகி கிடக்கேன் அப்படிங்கிற சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.